Hi friends, welcome to Sai's Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சுவையான சுக்கு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 6 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இத நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கருகி விட்டுறக்கூடாது, பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட கொஞ்சம் தட்டின சுக்கு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நைஸாக அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு, இப்போ வாங்க தாளிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1 நறுக்கிய வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1 நறுக்கிய தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ 1 கப் அளவு புளி தண்ணி, 1/4 கலரி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. கலரியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம். இது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1 மூடி போட்டு மூடி 1-5 நிமிஷம் சிம்மிலே வச்சு இதை கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சூப்பரான சுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you, friends.